ஜி சொல்லுங்க, எங்க ஹலோ, இருந்து பேசுறீங்க? மேலப்பணி மேலப்பணி சார். சொல்லுங்க ஜி, உங்க பேரு? என் பேர் முகமது. சொல்லுங்க. உங்க பேர் இப்ராஹிம் தானே? ஆமா ஆமா. காசு ரெண்டு நாள் கழிச்சு வரணா? பாய், நீங்க இப்ப நான் வந்து யூடியூப்ல உங்ககிட்ட பார்த்தேன். அந்த இது நீ சொன்னீங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதா பேசணும், ரப்பா பேசணும், இனி வந்து நம்ம வந்து இதா பேசணும்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது இப்போ கூட நீங்க வந்து அந்த பேட்டி கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி அடிச்சாங்க அப்படிங்கும் போது நீங்க நினைச்சீங்க, அதாவது வந்து பிஜே வந்து பெண்களை வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி பாலியல் சம்பந்தமா வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாப்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ அந்த அதாவது வந்து நீங்க வந்து தாக்கப்பட்டிருக்கீங்க, அதனால வந்து பேட்டி கொடுக்கும்போது அந்த மாதிரி பேசுறீங்க. ஒன்னும் வந்து நம்ம வந்து அந்த நேரத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வந்து அதாவது வந்து நம்ம ஒரு கொள்கையை வந்து நம்ம சொல்லும் போது வந்து அந்த மாதிரி நம்ம பேசும்போது மக்கள் வந்து என்ன நடப்பாங்க, அடுத்த மக்கள் வந்து நினைப்பாங்க, அதாவது வந்து இவங்க வந்து மதரசா வச்சு நடத்து இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமா தான் நடத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல அவங்களுக்கு. அதாவது அது வந்து பாதிக்கப்பட்டு கோபப்பட்டு எல்லாம் பேசல. சரி சரி, நல்லா விளங்கிக்கணும். நான் என்னுடைய பதிவுல அதாவது பிஜே பொம்பளை பொறுக்கி அவன் இவன் பேசியதையெல்லாம் பல சோழர்கள் வந்து அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் கூட நீங்க அதை கண்ணியமான முறையில் சொன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு சென்றடையும் சொன்ன காரணத்திற்காகவும் அது சரியான ஒரு நிலை என்பதனாலும் தான் கடந்த 2 மாதங்களாகவே நம்முடைய நிலையை மாத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதோ இந்த மேலப்பாளையம் பிரச்சனைக்கு பிறகு பேசல. நீங்க அதுக்குதான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், என்னுடைய டிஎன்ஏஜி வீடியோஸ் நீங்க பாருங்க அப்படின்ட்டு ஆதாரத்துக்கு. சரியா? நான் பார்த்தேன், இப்ப தான் பார்த்தேன். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஏதாவது பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நாம வந்து எதை அதாவது அவை இவன் தான் பேச மாட்டோமே தவிர, பிஜே செய்த அநீதிகளை, பெண்களிடத்தில் செய்த பாலியல் சேட்டைகளை அதை கொண்டுதான் வருவோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இவர்கள் நடத்தக்கூடிய மதரசாவில் பயிலக்கூடிய எல்லாரையும் நாம புத்தாம் பொதுவா சொல்லல. அதுல சில பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் கூடிய விரைவில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், கொண்டு வர போறோன்றதுக்கு தகவலா தான் அதை பதிய வச்சிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல தெளிவா சொல்லியிருக்கோம், தலைமையிலேயே பிஜே செய்த அந்த விபச்சாரத்தையும் நாம வந்து பதிய வச்சிருக்கோம். இது போன்ற மத குருகள் போர்வையில் இருக்கிறவர்களை சமூகத்துல அடையாளம் காட்டணும், இல்லைன்னா பல அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. அதைதான் வந்து நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வெளிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து கண்ணிய குறைவான பேச்சு கிடையாது, இருக்கிற உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். சரி சரி, இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கல்ல, அதாவது வந்து நான் அந்த மாதிரி வந்து பிஜே மேல வந்து குற்றச்சாட்டு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கல்ல, அதாவது வந்து அதாவது வந்து உங்கள்ட்ட வந்து அதுக்கு அந்த 3 பெண்கள் சொல்லி சொல்லுவீங்கல்ல, அந்த பெண்கள் வந்து வந்து கடத்துல நின்று மத்தியில மக்கள் மத்தியில நின்று சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து? அதாவது இப்ப நீங்க கேக்குறது ஏற்கனவே வந்து பல டிஎன்டிஜே உடைய நிர்வாகிகள் வீடியோல பேசினதான் நீங்க கேக்குறீங்க, புதுசா ஒண்ணும் கேட்கல. அதுக்கு நாமளும் தெளிவா பதில் கொடுத்துட்டோம். நாம வாழக்கூடியது வந்து காட்டு முராண்டிகள் வாழக்கூடிய நாடு கிடையாது, சட்டம் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டுல வாழ்றோம். அப்ப நான் தெளிவா பிஜே இது மாதிரி தலைமையில பல அப்பாவி பெண்களோட உபச்சாரம் செஞ்சிருக்கிறாரு, அதற்குண்டான ஆதாரங்களை இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியா நாம மக்கள் மத்தியில வச்சதோடு மட்டும் இல்லாம சட்ட ரீதியாக காவல்துறையிலும் புகார் கொடுத்திருக்கிறோம். இப்ப இந்த புகாரை காவல்துறை தான் விசாரிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இத மறுப்பு தெரிவிக்கிறதா இருந்தா இந்த பிஜே தரப்புல என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு யாரு, அந்த நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து டைவர்ட் பண்றது, மக்களுடைய தெளிவான சிந்தனையை டைவர்ட் பண்றது. ஒரு நல்ல அறிவுள்ளவன் என்ன செய்வான்னா, இவ்வளவு பெரிய ஜமாத்துடைய ஒரு தலைவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவர் என்ன செஞ்சிருக்கணும், என்னுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் விதமா இவர் வந்து இப்படி பண்ணிருக்கிறாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு, அல்லது மக்களிடத்துல பேசுறாரு, இது வந்து அவதூறு, இந்த அவதூறு இவர் பரப்புறதுனால இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு புகார் மனு அவர் கொடுத்துருக்கணும். அவர் கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா அவரு உள்ள போயிடுவாரு, கம்பி எண்ணிடுவாருன்றது பொதுவா எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா உளவுத்துறை காவல்துறைக்கும் அது தெரிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இவர் என்னைக்கு கொடுப்பாருன்னு. ஆனா இவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா கொடுத்தா அது வேற ரீதியான விசாரணைகள் ஆரம்பமாயிரும். அப்போ அதை சிக்காம தான் போன முறை யூசு போயிச்சு பேசும்போது கூட, நாங்க வந்து அவதூறு வழக்கு கொடுக்க மாட்டோம், அது கொடுத்தா எப்போ நீதி கிடைக்குமோ தெரியாது, இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பொத்தாம் பொதுவா பேசுறாரு. ஆனா இவர்களே பல விஷயங்களை டிஎன்டிஜே பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகிறாங்க, பல்வேறு விஷயத்திற்கு அவதூறு வழக்கு டிஎன்டிஜே தரப்புல எதிர்த்தரப்புக்கு போட்டிருக்கிறாங்க என்பதையும் நாம வந்து ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்கிறோம். சரியா? அதனால நாம என்ன சொல்றோம்னா,
இந்த மாதிரி வெற்று வாதங்கள் இந்த பதிலடி கொடுக்குறோன்ற போர்வையில டிஎன்டிஜே சகோதரர்களை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான லாஜிக் பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அரசு ரீதியாகவும் நாங்கள் அந்த கருத்தை வந்து ஆதாரபூர்வமா வச்ச பிறகு ஒன்று அவர் மறுத்து என்ன செய்யணும் எங்கள் மீது ஒரு புகாரை கொடுத்தா அப்ப காவல்துறைக்கு ரொம்ப இலகுவாயிரும். ரெண்டு புகாரும் கிடைச்சிருச்சுன்னா விசாரிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட பெண் யாரு, இவர் எங்க பண்ணாரு, இவருடைய பித்தலாட்டங்கள் என்ன, இவரால் பாதிக்கப்பட்ட அபலை பெண்களுடைய நிலைமை என்ன, எல்லாமே தெளிவா தெரியும் இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து இப்ப நீங்க எப்படி அவருக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலை கண்டிப்பா மாறும். அதற்கண்டான ஒரு தொடர் முயற்சியாத்தான் நாம இன்ஷால்லா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இது பிஜேவுக்கு தெரியும், இது கூடிய சீக்கிரம் வெளியே வந்துட்டா மிகப்பெரிய அசிங்கத்தை அவர் சந்திப்பார் என்பதனாலதான் நம் மீது இப்ப கொலை வெறி தாக்குதல் மிரட்டுதல் இது மாதிரி விஷயங்களை மேற்கொள்றாரு. ஹயர் அலமதுல்லா அல்லாஹ் வந்து நமக்கு நிச்சயமா வெற்றியை தருவான், சத்தியத்துல நம்ம தொடர்ந்து போராடுவோம். நாம் தெளிவா வந்து மக்களுக்கு அழகான கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாம மேலப்பாளையம் சகோதரர்களுக்கு கூட டிஎன்டிஜே சகோதரர்களுக்கு அன்பான அழைப்பு தான் நாம அந்த அழைப்பை விடுத்திருந்தோம். அவர் அன்பான அழைப்பு விடுத்தால் அவர்கள் அராஜகத்தை தான் காட்டுவாங்கன்னு அது அவங்களுடைய நடவடிக்கை அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஹைர் அலமதுல்லா நாம அல்லாஹை நம்பி செயல்படக்கூடிய கூட்டம் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். சரி, சொல்லி பாப்பேன்னா நல்லா இஸ்லாம்.